ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், இப்போ அவர் கேட்பது அது சரி தவறுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், எங்களுக்கு எண்ணி சொல்லுங்கப்பா, விவிபேட்ல இருக்கிற ஒப்புகை சீட்டையும் இவிஎம்மையும் டேலி ஆகணும், என்னங்க அப்படின்றதுல தேர்தல் ஆணையம் என்ன மாட்டேங்குது, இதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு, அரசியல் கணக்கு இருக்கு, ஒரு சதி இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதாவது 98 தொடங்கி வைக்கப்பட்டு 1999 வழிமுறைக்கு வந்து ஒரு 45 பாராளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட இந்த இவிஎம் மிஷின் வந்து நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இதுபோல தான் பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பொன்ராஜ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். முடிவே கிடையாது. இந்த மாதிரியான சந்தேக புலிகள் இருக்கிற வரைக்கும் சர்ச்சைகள் இதே மாதிரி கிளப்ப ஒரு நிமிஷம், நான் எண்ணத்தை அப்புறமா வர்றேன். முதல்ல நம்ம எண்ணத்தை சொல்லிருங்க, அப்புறம் எண்ணிக்கைக்கு போலாம்ன்றீங்க. எண்ணத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் எண்ணிக்கையை முதல்ல நம்ம போக முடியும். அதாவது ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட 25 மேலாக உலக நாடுகள் வியக்கும் வகையில் காங்கிரஸ் பலமுறை ஜெயிச்சிருக்கு, பாஜக பலமுறை தோத்துருக்கு. பாஜக வெற்றியும் இருக்கு, காங்கிரஸ் வெற்றியும் இருக்கு, ரெண்டு பேரோட தோல்விகளும் பதிவாகி இருக்கு. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இதே கர்நாடகாவில் தோற்று போலே, அந்த அங்கே இவிஎம் மிஷின் இல்லையா, எங்களுக்கு விவிபேட் இல்லையா, அதனால பேசுறவங்க எப்போ வேணா பேசிட்டே இருக்கலாம். ஆனால் சாதாரண அறிவியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு புரிதல் இருக்கிறது கூட நண்பருக்கு புரியல, எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதே கேள்விதான், விவிபேட் என்றதுல என்ன பிரச்சனை? ஒரே ஒரு நிமிஷம், அதுல இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு சாத்திய கூறுகள் சாப்ட்வேர் இருக்குன்னு, அதுல ஒரு குப்பையும் கிடையாது. நீங்க அமுக்கனா எவ்வளவு வருது, வெறும் கால்குலேட்டர் தான் இருக்கு, எத்தனை முறை பட்டன் அமுக்கி இருக்காங்கன்னு எண்ணக்கூடிய ஒரு சாதாரண கால்குலேட்டர் தான் இருக்குமே தவிர. இப்ப சிப் வந்துருச்சு சார், நீங்க முன்னாடி இருக்கிற இவிஎம் பத்தி அடடா, எதுவாக இருந்தாலும் அதுல மெமரி தெளிவாக இந்த இப்ப கோர்ட்ல அவர் என்ன தெரிவித்தார்ன்றது எழுதியிருக்கு. அப்படியே படிக்கவா, அனைத்து சிறிய கட்டுப்பாட்டு கருவிகளும் ஒரே ஒரு முறை மட்டும் ப்ரோக்ராம் செய்ய முடியும், அதை மாற்ற முடியாது. சின்னங்களை ஏற்றும் அலகுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இசிஐஎல் 1400 அலகுகளையும் ஏதோ பிஹெச்இஎல் 3400 அலகுகளையும் கொண்டுள்ளது. இவிபேட் இவிஎம் கண்ட்ரோலர் மூணும் தனித்தனியாக ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு மூணையும் சீல் வைக்கிறான். ஒரே ஒரு கேள்வி, அதை சொல்லிட்டு நீங்க எதுக்கு வேணாலும் பதில் சொல்லலாம், நான் ஒரே கேள்விதான் கேட்பேன். அனைத்து ஒப்புகை சீட்டையும் என்றதுல என்ன சிக்கல், என்னென்ன பிறகு வேற ஏதாவது டவுட் வரும் அதுல வந்து, அதனால வேண்டாம்ன்றீங்களா? இல்ல இல்ல, இது சந்தேகம் பேசணுங்கிறப்ப அதாவது தோல்வி பயம்னு வந்ததுக்கு அப்புறம் பயம் இவிஎம்ல மட்டும் வராது. அதாவது இப்ப வந்து 10 குழப்பம் இருக்குன்னா அப்புறம் 100 குழப்பம் வரப்போகுது. அதாவது எப்படி நீதிமன்றம் ஒரு உயர்பட்ட ஒரு சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய அரசியல் அமைப்போ, அது மாதிரிதான் தேர்தல் ஆணையமும் அவர்கள் எந்த எந்த ஆட்சியாளர்கள் இருக்கும் போதும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆளுங்கட்சி கைப்பாவையா இருக்காங்க அப்படிங்கறது எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மிக நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் பல முறை நிரூபணமாக இருக்கிறது. இல்லாட்டி ஆட்சியில் இருக்கவங்க ஏன் தோத்து போறாங்க, ஆட்சி மாற்றம் ஏன் வரப்போகுது, அது மாதிரி இருந்தா. அதனால நான் இதுல சொல்ல வர்றது ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயம், எண்ணிக்கை என்னன்னா கூட அந்த ஸ்லிப்பு மாறி போச்சு, ஸ்லிப் வச்சிருந்தா டப்பா மாறி போச்சு, வெளியில இருந்து அச்சடிச்சு கொண்டாந்து ஸ்லிப்பை வச்சுட்டாங்க, அந்த டப்பாவை மறுபடியும் அதுல ஒரு சந்தேகம், அதுல ஒரு பிரச்சனை, அதுல இன்னொன்னு, இப்பவே இது 12 ஆகும்னா மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, ரீகவுண்ட், அதுக்கு ஒரு அப்பீல், அதுக்கு ஒரு பெட்டிஷன், முடிவே வராது. இல்ல 12 ஆகாதுன்றார். இல்ல இல்ல, 12 அதிகப்படி என்ன, நான் சொல்லல, அவர் சொன்னது சொல்றேன் உங்களுக்கு, அதுக்கு வந்து 12 ஆகும்னு அவர் தான் சொன்னார், அறிவியல் அறிஞர் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால 12 ஆகும் என்றால் மறுபடியும் ஒரு ரீகவுண்டிங், அதுல ஒரு டவுட் கவுண்டிங், அப்புறம் அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட், இப்படின்னு போய்கிட்டே இருந்தா எப்பதான் முடிவு வருது சார்? ஒரு பாயிண்ட், அதனால நம்ம இல்ல, நான் மீண்டும் அதே ஒரே ஒரு நிமிஷம், இல்ல ஒரே ஒரு கேள்விதான், கடைசி கேள்வின்னு கூட நீங்க வச்சுங்க, திரும்பவும் இதே இதுதான், ஏன் என்ன மாற்றாங்க? 100 எண்ணிட்டா இந்த கேள்வி வராதுல, நீங்க சொல்றதெல்லாம் அடுத்த கட்டம், இப்ப எண்ணிரலாமே, இந்த கோரிக்கையே நியாயமற்றதுன்னு சொல்றீங்களா? எப்படி எப்படி அவர் வந்து ஒரு கருத்து வந்து தன்னுடைய கருத்தாக சொன்னாரோ, இதை மாதிரி வந்து ஹேக் பண்ண வேண்டாம், ஹேச் பண்ணலாம் அப்படின்லாம் கருத்து சொல்றாரோ, அது மாதிரி முடிவெடுக்கிற கூடிய ஒரு நீதிபதியின் பொறுப்பிலேயோ அரசு உயரதிகாரி பொறுப்பில் அவரும் இல்லை நானும் இல்லை,
புரியுதுங்களா, நாங்கெல்லாம் எங்களோட கருத்தை தான் பதிவு பண்றோம். அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, பதிவு பண்றோம். அவருடைய சந்தேகம் உங்கள் கட்சியோட சம்பந்தப்பட்ட சந்தேகமா? கட்சியோட, அதுதான், அது வந்து அவருடைய அறியாமையை காட்டுது. கண்டிப்பாக கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கு சாதகமாகவும் நடந்து கொள்ளவில்லை என்பது நான் தான் 25 வருஷமா உருவாயிருக்குங்கிறேன். ஆட்சியில் இருக்கவங்க தோற்று போயிருக்கிறார்கள், மாற்றம் வந்து இருக்கிறது, ஒவ்வொரு முறையும் இது நடக்குது, மாறி மாறி நடக்குது. அதனால இதை வந்து சந்தேகம்ங்கிற ஒரு பூத கண்ணாடி வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தவறா. பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாரு, நீங்க படிச்ச அந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராமிங் ஒரு முறை தான் செய்யப்பட முடியும்ன்றீங்க. இல்ல இல்ல, இதை செஞ்சு கொடுக்குற நிறுவனத்துக்கிட்டே நாங்க ஆர்டிஐல இருந்து பதில் வாங்கியிருக்கோம், மாத்தி எழுத முடியும் அப்படின்றப்ப ஒரு பெரிய, இது ஒரு பெரிய சந்தேகம் இல்லையா? இந்த தேர்தல் ஆணையை விளக்க வேண்டாமா? ஆமா, இப்ப உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளுக்கு மேல நம்ம எங்கேயும் போய் முறையிட முடியாது, கடவுள் கிட்ட தான் போகணும். அதுக்கப்புறம் அந்த அந்த நபர் என்ன சொல்லிட்டாருன்னா, லாஸ்ட் லைன்ல என்ன சொல்லிட்டாருன்னா, தேர்தல் ஆணையம் கூறும் தகவல்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதில் சந்தேகப்படும்படி எதுவுமே இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாரா இல்லையா? இப்ப உங்க வார்த்தை கடைசி வார்த்தை இல்ல, அவர் வார்த்தை கடைசி வார்த்தை இல்ல. இப்ப அவர் பேசினப்ப அண்ணனுக்கு, பாஷா அண்ணனுக்கு சிரிப்பு வந்துச்சு. அந்த மாதிரி எங்களுடைய கருத்துக்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய, இல்ல இல்ல, நீதிமன்றம் சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா? ஒருத்தர் சந்தேகப்படுறார், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் சந்தேகப்படுறார், தேர்தல் ஆணையம் அது கட்டுப்பட்டதா இல்லையா, தீக்கணுமா வேண்டாமா? ஒரு விஷயம் நீங்க சந்தேகப்படணும்னா, இதுவரைக்கும் முறைகேடு நடந்ததாக ஏதாவது ஒரு ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு இவிஎம் மிஷின் யாராவது ஹேக் பண்ணி காட்டியிருக்காங்களா? இல்ல, இதற்கு முன்பு, இல்ல, நீங்க சொன்னது முக்கியமான கேள்வி. இதற்கு முன்பு இவிஎம்ல ஓட்டு போட்ட வாக்கையும் விவிபேடையும் எண்ணுகிற போது டேலி ஆகலையே? அதாவது இந்த இது இது வந்து ஒரு ஒரு நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து கடவுள் தான் இறங்கி வந்து விளக்கம் சொல்லணும். இல்ல, இப்படி இருக்குன்ற முன்னுதாரணம், அதாவது அது நான் எந்த சின்னத்துல ஓட்டு போட்டேன்னு காட்டுறதுக்கு ஒரு கருவி வச்சிருக்காங்க, நான் பதிவு பண்ண ஓட்டு வந்திருக்கா இல்லையா என்று. ஓகே, அதனால அதற்கு மேற்கொண்டு இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இது மாதிரி பிரிண்டிங் எனக்கு இது தெரியல, டெக்னிக்கல் நாலேஜ் இல்ல. ஓகே, அதனால நான் அந்த டவுட்லயே சொல்றேன், சில பிரிண்டிங் எல்லாம் வந்து நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அழியக்கூடிய, இந்த கிரெடிட் கார்டுல எல்லாம் நம்ம வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 நாள்ல அழிஞ்சு போயிருக்கும். வச்சிருப்பேன் ஒரு பெட்ரோல் பில்லு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வெள்ளையா இருக்கும். ஓகே, அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஆவணமா இருக்காது. இந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாம் வந்து இது ஹார்ட் பிரிண்டிங் வாங்க, அது அழிஞ்சு போயிரும். அதனால நமக்கு வந்து வாக்குச்சீட்டுல பண்ண அந்த இது, நம்ம தொழில்நுட்பத்துல முன்னேறி வேகமாக போயிட்டு இருக்கிறப்ப நம்மள வந்து ஒரு 30 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளணுங்கிற ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் நாங்க வன்மையா எதிர்க்கிறோம், நம்ம நம்புறோம். ஆனா ஏன் தோல்வி பயம் இல்லை? தோல்வி பயம் இருக்கிற இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் படபடப்பா தான் இருக்கும். பண்டா, எனக்கு சுருக்கமா சொல்லிடுங்க பதில், அடுத்த பஸ்டும் சுருக்கமா பண்றாச்சு. அதாவது இந்த ஸ்ரீகாந்த் கருணேஸ்வரன் நம்மளை பத்தி தனிப்பட்ட தாக்குதல் இப்ப பண்ணாரு, காகித புள்ளினாரு, அறிவில்லாதவர் என்றார். நாங்க எழுப்பக்கூடிய சந்தேகத்தினுடைய டெக்னிக்கல் நாலேஜ் இல்லன்னார். அவர் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவர் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு? நாங்க டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. ஒரு பிஇ படிச்ச, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு பையனுக்கு கூட தெரியும், ஒரு ரீட் அன்லி மெமரி சிப்ல ஒரு ப்ரோக்ராம் 10 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதினாலே நிரூபிக்க வேண்டியதான. தேர்தல் ஆணையம் மிஷினை கொண்டு வந்து வச்சாங்கல்ல, நீங்க எல்லாம் வந்து அப்ப உங்க அறிவியல் அறிவியல் அறிவு எங்க போச்சு? அப்ப போய் அனுமதிக்க முடியாது வச்சாங்களா இல்லையா? அதுதான் விவாதம், வச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க போய் நிரூபிக்க வேண்டியது. நீங்க அமைதியா பேசக்கூடியவர், தனிப்பட்டு வேண்டாம் திரு பொன்ராஜ். இல்ல திரு பொன்ராஜ், திரு பொன்ராஜ் தனிப்பட்டு வேண்டாம் வாங்க பிளீஸ். அப்ப ஊடல பேசக்கூடாது, ஊடல பேசினா அவர் எதுவுமே பேச முடியாது. ஒரு சோழ கேக்குறது என்னன்னா,
ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனுக்கு தெரியும், ரீட் ஒன்லி மெமரி சிப்பில் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு சாஃப்ட்வேர் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடிலேயே இந்த மெஷினை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். இது வந்து சின்ன படித்தவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஒன்று, ரெண்டாவது, எதற்காக இந்த சந்தேகம்? இது வந்து பிஜேபி அரசு எலெக்ஷன் கமிஷனர் செலெக்ஷன் ப்ராசஸில் தலையிட்டது. ரெண்டாவது, சுருக்கமா பண்றாங்க, மற்ற விருந்தினர்கள் நினைவூட்டுறேன். அவர் சொல்றதுக்கு நான் கவுண்டர் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய அனைவருக்குமே இது தெரியும். ஒரு ரீட் ஒன்லி மெமரி சிப்பை எங்க சேஞ்ச் பண்ணலாம்? மேனுஃபேக்சரிங் டைம்ல சேஞ்ச் பண்ணலாம், ரிப்பேர் டைம்ல சேஞ்ச் பண்ணலாம். எங்க சந்தேகம் வருது? 3.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து டிஃபெக்டிவ்னு அனௌன்ஸ் பண்ணது எலெக்ஷன் கமிஷன். ஒரு ஒட்டனை கிளிக் பண்ணா 2 வட்டம் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்றது ப்ரூவ் ஆனது. இது மாதிரி எத்தனையோ சம்பவம் பேசலாம், எனக்கு நேரமின்மை, 20 நிமிஷத்தை கடந்து இருக்கிறோம். அதுக்காக தான் நேரம் நெருக்கடின்றதுனாலதான் உங்களுக்கு குறுக்கிட வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிஜேபி கருணேச ஆடவர் உலகம் வீட்டில் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.